மதுரை விமான நிலையத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் உதயகுமார் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அதாவது ஒரு திட்டத்து மக்களுக்கு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டம். தேசியம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உயரிய சேவை, இந்த உலகம் உள்ளவரை அழியாப்பவரை தேடி தருகின்ற வகையில் அம்மாவர்கள் குழந்தைகளுக்கு மகளிர்களுக்கு அவர் ஆற்றியிருக்கிற உயரிய சேவை மகத்தான சேவை. அதை இந்த உலகம் அறிந்து கொள்கின்ற வகையிலும் இனி வருகிற தலைமுறைகளுக்கும் எடுத்துச் சொல்கிற வகையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அற்புதமான திட்டத்தை 110 விதிமுறை 5 முத்தான திட்டங்களை அறிவித்து அந்த கையொப்பம் போட்ட அந்த ஈரம் காய்வதற்கு முன்பாகவே அரசாணை வெளியிட்டு அது இன்றைக்கு தன்னுடைய பொற்கரங்களாலே தலைமைச் செயலகத்தில் துவங்கி வைத்தாங்க. இன்றைக்கு இந்த திட்டம் என்பது, இந்த திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை பற்றி சொல்லலாம், அல்லது இந்த திட்டத்தினுடைய நிறைகளை பற்றி அவர் விவாதித்திருக்கலாம். அப்படி விவாதித்திருந்தால் அவர் சரியான எதிர்கட்சி தலைவராக அவருக்கு தகுதி இருக்கிறது என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அடைந்து வருகிற அந்த செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாமல், குறிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பெண் இனமும் பெருமைப்படுகிற வகையில், தாய்மார்க பெருமைப்படுகின்ற வகையில், இது ஒரு அற்புதமான திட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 முத்தாண்டு திட்டங்களை அதிலும் பாதுகாப்பு தினமாக அறிவித்தது எல்லோரும் வரவேற்கிறார். இதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் அவர் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை, அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மதுரையில் பேசுகிற அந்த கூட்டத்தில் கூட அவர் வெளிப்படுத்தினார்கள். இது அவருடைய தரத்தை தான் குறைத்து மக்கள் மதிப்பிடுவார்களே தவிர, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரத்தையோ மாண்பு முதலமைச்சருடைய தரத்தையோ குறைத்து மதிப்பிடவில்லை. மாண்பு முதலமைச்சருடைய தரம் இதை அறிவித்ததன் மூலமாக ஒவ்வொரு தமிழனுடைய உள்ளத்திலும் உயர்ந்திருக்கிறது. இதை இப்படி தரந்தாழ்ந்து விமர்சித்து தன்னுடைய தகுதியை இழந்திருக்கிற மாண்பு எதிர்கட்சியினுடைய தரம் இது மூலமாக தகர டப்பாவாக ஆகியிருக்கிறது. இவர் தங்கமாக உயர்ந்து நிற்கிறார். எம்ஜிஆருக்கு வந்து முதல்வர் வந்து கடிதம் அனுப்புறதை வந்து எப்படி சொல்றாருன்னா, குதிரையை தள்ளிவிட்டதை தவிர்த்து இப்போ வந்து குழிக்குள்ள தள்ளி விடுறாங்க அப்படிங்கிற தன்னுடைய அறிக்கையில். தற்போது சட்டசபையிலே அதற்கான முழு விவாதம் நடைபெற்ற போது அதிலே நாம் தெளிவாக எடுத்து சொல்லுவோம், சென்சஸ்னால் என்ன, என்பிஆர்னால் என்ன, என்ஆர்சினால் என்ன. இப்போது நம்ம விவாதம் நடக்கிறது என்பிஆரை பற்றி விவாதம் நடக்குது. இந்த என்பிஆரை 2003 அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினோடு கூட்டணியில் அங்கம் வைத்து மத்திய அமைச்சர்கள் அங்கம் வைத்த போது இதற்கான திருத்தங்கள் கொண்டு வருகிற போது அவர் எதையும் எதிர்த்து தெரியும். 2010 காங்கிரஸோடு அவர்கள் அங்கம் வைத்து 2010 பிப்ரவரி மாதத்திலே அவர்கள்தான் இதை இருந்து என்பிஆரை தொடங்கி வைத்தார். இப்போ அவர்கள் சொல்லுகிற வாதம், அப்போது இருந்த என்பிஆருக்கும் இப்போது இருந்த என்பிஆருக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார். நீங்கள் தான் அதை தொடங்கி வைத்தீர்கள், நீங்கள் அப்போதே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம், அப்போதே அச்சம் தெரிவித்திருக்கலாம். நாங்கள் இப்போது கேட்கிற விளக்கம் என்னவென்றால், 3 விஷயங்கள் குறிப்பாக, 1 தாய்மொழி, தாய் தந்தையருடைய இருப்பிடங்கள், அதற்கான விவரங்களை, அதுபோல் ஆதார் எண், அதே போல் நம்முடைய கைபேசி, இதையெல்லாம் விவரங்கள் அன்றைக்கு கிடையாது, இன்றைக்கு கேட்டிருக்கோம். இதை நாங்கள் எப்படி, இது விருப்பம் தெரிவித்தால், அவர்கள் விருப்பம் தெரிவித்தால் அதை நாம் அதை தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்கின்ற வழிகாட்டு முறைகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மத்திய அரசுக்கு விளக்கம் கேட்டு அறிவித்திருக்கிறது. விளக்கம் கேட்டால் ஏன் கேட்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், கேட்கவில்லை என்றால் ஏன் கேட்கவில்லை என்று சொல்கிறீர்கள், செய்தால் ஏன் செய்தீர்கள் என்று சொல்கிறீர்கள், செய்யவில்லை என்றால் ஏன் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். இதுலேருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், கிராமத்திலே ஒரு நல்ல பழமொழி இருக்கு, மாமியார் உடைச்சா அது வந்து மாமியார் உடைச்சா சொல்லுங்கள், மாமியார் உடைச்சா அது மண் செட்டி, மருமக உடைச்சா அது பொன் செட்டி அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் எதை செஞ்சாலும் அவர் எங்களை வந்து மண் செட்டின்னு சொல்லுவார், அவர் செஞ்சால் அது பொன் செட்டின்னு சொல்லுவார். அதனால் நாங்கள் இதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆரோக்கியமாக அவர் வந்து
மாண்பு எதிர்கட்சி தலைவருக்குரிய இலக்கணத்தோடு அவர் நடந்து கொண்டால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை வந்து ஏற்றுக்கொள்வார். தகுதியை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை. அவருடைய கடந்த கால வரலாறெல்லாம் இந்த உதயகுமார் சொன்னால் என்ன ஆகும்? அவர் கல்லூரி காலங்களில் சிரிப்பாய் சிரித்ததெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவில்லை. ஆகவே தகுதியை பற்றி பேசி உங்கள் தகுதியை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்பதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஒரு தம்பியாக இருந்து அவருக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தகுதி என்ற வார்த்தைக்கு நாங்கள் முழு தகுதியானவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முழு தகுதியானவர். ஒழுக்கத்திலும் சரி உழைப்பிலும் சரி தகுதிக்கு எந்த வகையிலும் யாருக்கும் குறைந்தவர் அல்ல. ஆனால் உங்களுடைய தகுதியை உங்கள் தகப்பனாரும் சரி இந்த நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தவரே பல நேரங்களிலே வருத்தப்பட்டதாக வரலாற்றிலே இருக்கிறது. உங்களோடு பழகியவர்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட ஒப்புதல் வாக்குமூலமெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே வரலாறாக இருக்கிறது. இதை சொன்னால் என்னை பற்றி எது வேண்டுமானாலும் அவர்கள் சொல்வார்கள். நானும் அதற்கு சவாலுக்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே இது வந்து இதில் என்ன விவரங்கள் இருக்கிறது? ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் முடிஞ்சால் அதை வந்து நீங்கள் அதில் பங்கேற்று நாலு பெண் குழந்தைகளுக்கு அந்த அவர்களுடைய தாய்மார்களுக்கு இப்போ 5 முத்தான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதில் என்ன நீங்கள் குறையை கண்டீர்கள்? இதில் என்ன நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க எப்படின்றத இன்றைக்கி நாட்டு மக்கள் சிரிப்பாய் சிரிக்கிறாங்க. உங்களை பார்த்து தான் சிரிப்பாய் சிரிக்கிறார்களே தவிர இதில் ஒன்றும் குறைவில்லை. ஆகவே தகுதியை பற்றி பேசுவதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தகுதி கிடையாது. உங்களுடைய கடந்த கால வரலாறு நீங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் இப்போ கல்லூரியில் இருந்த போதெல்லாம் நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்னென்ன என்பதை நான் விளக்கி சொல்லி என்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.